கிட்ட எல்லாம் போயிட்டு நீ உங்ககிட்ட என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்ஸரியா என்னென்ன டிராவல் பண்ற ஐட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட வந்து கப்பல் இருக்கு, என்கிட்ட கார் இருக்கு, என்கிட்ட ஃபிளைட் இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அது இருக்காது. என்ன கேட்டீங்கன்னா, ட்ரெயின் இருக்கா அப்படின்ட்டு அவங்ககிட்ட கேட்டு பாருங்களேன், அது இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே முதல் முதலா ட்ரெயின் வச்சிருந்த ஒரு தமிழோட கதையை பத்தி தான் சொல்ல வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, நீங்க இன்னைக்கு நான் சென்னை சிட்டி உள்ள போய் சுத்தி பார்க்கும் போது ரெட் கலர் பில்டிங் எல்லாம் ரொம்ப பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்கும். எதுக்காட்டா வந்து உச்சநீதிமன்றம் சொல்லலாம், அதுக்கப்புறம் லா காலேஜ், மியூசியம், சென்னை மியூசியம் சொல்லலாம், விக்டோரியா மால் சொல்லலாம். சோ இந்த மாதிரியான சிற்பக்கலை கல்லூரி பல பில்டிங் எல்லாம், அழகான பில்டிங் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு வருவோம், மத்தவங்க கிட்ட சொல்லுவோம், பிரிட்டிஷ்காரங்க பாத்தீங்களா எவ்வளவு அழகா நம்ம பில்டிங் கட்டிருக்காங்க, நம்ம இப்ப கட்டுற பில்டிங் எப்படி இருக்கு பாருங்க, பிரிட்டிஷ் வந்து அந்த காலத்துல அவ்வளவு அழகான கட்டிடங்கள்லாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மத்தவங்க கிட்ட பேசிப்போம். இதுக்கப்புறம் அதை நம்ம சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா, இந்த கட்டிடம் எல்லாம் கட்டினது வேற யாருமே கிடையாது, நம்ம தமிழ், நம்ம சென்னையை சேர்ந்த ஒருத்தர் தான் வந்து கட்டியிருக்காரு. அவரும் சேத்துப்பட்ட சேர்ந்த ஒருத்தர் தான் வந்து கட்டியிருக்காரு. அவர் பேரு நம்பெருமாள் செட்டியார். இவரோட வரலாறை பத்தி நான் இப்ப சொல்ல வந்திருக்கேன். இவர் எப்ப பிறந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1855 பிறந்திருக்காரு. இவர் வந்து நல்லா படிச்சு பெரியாளா இருக்காரு. அந்த கட்டிடக்கலையெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமா இருந்திருக்காரு. ரொம்ப கட்டிடக்கலையெல்லாம் ஆர்வமா இருக்கும். பிரிட்டிஷ்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கட்டுற பில்டிங் எல்லாத்தையும் இவர்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்து இவரை கட்ட சொல்றாங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கட்டிடங்கள்லாம் அவ்வளவு சூப்பரா அழகா கட்டுறாரு. சென்னையில கட்டப்பட்ட இவர் கட்டின கட்டிடம் தான் சிறந்த கட்டிடமா வந்து தேர்ந்தெடுத்தாங்க. சோ அப்படி கூட சொல்லலாம் இவரோட பெருமையை. அவருக்கு இது மட்டும் இல்ல, வேற ஒரு பிசினஸும் பண்ணிட்டு இருந்தாரு. ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு சொல்லுவாங்க. பர்மால இருந்து தேக்கு மரத்தெல்லாம் வாங்கி சிங்கப்பூர், இலங்கை, மலேசியா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்தாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ட்ரெயின் வந்து தனியா எலும்பூர்ல வந்து வச்சுட்டு இருந்தாரு. சோ 4 பெட்டியை கொண்ட ஒரு ட்ரெயின் திருவள்ளூர்ல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு இவர் அந்த ட்ரெயின் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ட்ரெயின் வந்து அங்க போறதுக்கு தான், அவங்க ஃபேமிலியோட அங்க போறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. மற்ற டைம்ல வந்து அந்த எலும்பூர்ல தான் நிற்கும். சோ இந்த மாதிரியான லக்ஸரியா அவர் வந்து வாழ்ந்திருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா இவரோட வீடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ சேத்துப்பட்டு மேம்பாலம் பக்கத்துல ஒயிட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங் தான் இவரோட வீடா இருந்தது. இவர் ஒயிட் ஹவுஸ் அந்த பில்டிங் கட்டி மூணு அடுக்கு பில்டிங் கட்டி 30 ரூம்ஸ் இருக்கு அந்த பில்டிங் உள்ள. சோ அந்த வீட்டுல தான் இவர் இருந்திருக்காரு. சோ இந்த மாதிரி ஆடம்பரமா வாழ்ந்திருக்காரு. ஆனா இவ்வளவு ஆடம்பரமா வாழ்ந்தோம், அவர்கிட்ட வந்து சில உதவுற குணம்லாம் இருந்திருக்கு. எப்படி, எதை வச்சு நான் உதவுற குணம் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன்னா, அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணித மேதை ராமானுஜர்னா தெரியாத ஆள் யாருமே இருக்க மாட்டீங்க. எல்லாருக்குமே கணித மேதை ராமானுஜர்னா தெரியும். இவர் வந்து இங்கிலாந்துல போயிட்டு படிச்சுட்டு வர்றாரு. இங்கிலாந்து போகும்போது அவங்க ராமானுஜர் அவர் வீட்டுல வந்து சொல்றாங்க, நீங்க வந்து இங்கிலாந்துலாம் போய் படிக்க தேவையில்ல, நீங்க போனா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும், அதுக்கப்புறம் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை கேட்காம அவர் போயிட்டு இங்கிலாந்துல போய் படிக்க போயிடுறாரு. படிக்க போனதும் இல்லாம அங்க போயிட்டு அவர் கிட்ட வரும்போது இவட வந்துடுறாரு. வந்துட்ட உடனே அவங்க குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சேர்க்க மாட்டாங்க. அவர் வீட்டுல இருந்து அவர் ஒதுக்கி வச்சிட்டாங்க. அவர் எங்க போறதுன்னு தெரியாம இருந்த காலத்துல இந்த பெருமாள் செட்டியார் இருக்காருல, அவரு தான் வந்து அவரை கூப்பிட்டு அவங்க வீட்டுல வந்து தங்க வைக்கிறாரு. அவருக்கு என்னென்ன தேவையோ, மருத்துவ தேவை எல்லாத்தையும் வந்து அவருக்கு செய்யறாரு. இறுதி வரைக்கும் அவர் கூட இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் இறந்த உடனே கூட அவரை இறுதி சடங்கு செய்ய கூட அவங்க உறவினருக்குலாம் யாருமே வரல. இவர் தான் வந்து அவர் கூட இருந்து இறுதி சடங்கு எல்லாத்தையும் செஞ்சிருக்காரு. அவருடைய இறப்பு சான்றிதழ் கூட இப்ப இருக்கிற அவரோட வீட்டுல தான் இருக்கு. இப்ப இருக்கிற வீடு வந்து ஒரு மியூசியமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, நிறைய பட்டங்கள்லாம் வந்து பிரிட்டிஷ் வந்து அப்ப இருந்த பிரிட்டிஷ் வந்து இவர் கொடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து சென்னை மாகாணத்தின் மேல் சபைக்கு நியமிக்கப்பட்ட முதல் இந்தியர் என்ற பெருமையும் இவருக்கு தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, முதல் ஃபாரின் கார் வாங்கின இந்தியர்ன்ற பெருமையும் இவருக்கு இருக்கு. சோ இந்த மாதிரியான லக்ஸரியான வாழ்க்கையும் இவர் நிறைய வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. அப்படி இல்லாம ஏழை ஏழையவங்களுக்குலாம் வந்து ஹெல்ப் பண்றாரு. ஈவன் வடசென்னையில இருக்கிறவங்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் கட்டி கொடுக்குறது, அந்த பசங்களுக்குலாம் ஹெல்ப் பண்றது, மருத்துவமனை எல்லாம் கட்டுறது, அதுக்கப்புறம் இந்த ஆலயங்கள்லாம் இருக்கலாம் அதுக்கெல்லாம் நிறைய ஃபண்ட் கொடுக்குறது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பண்றாரு. என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1925 வந்து இவர் இறந்துடுறாரு. சோ அதுக்கப்புறம் அவரோட ட்ரஸ்ட் மூலியமா எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற எழும்பூர் பார்த்திபன் ரோடுல இருந்து ஹாரிங்டன் ரோடு வரைக்கும் எல்லாமே இவருக்கு சொந்தமான இடம். கிட்டத்தட்ட அந்த இடத்துல வந்து 90 வீடுகள் அவருக்கு சொந்தமான வீடுகள் வந்து கட்டப்பட்டு அவரோட வீடுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால அந்த இடத்த வந்து செட்டிப்பேட்டை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப வந்து செட்டிப்பேட்டைன்னு சொல்லி வச்சுட்டாங்க அந்த இடத்துக்கு. அது வந்து 4 அடுவில மருவி சேத்துப்பட்டு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்ப வந்து சேத்துப்பட்டு நம்ம கூப்பிட்டு இருக்கோம். ஒரு சென்னையில இருக்கிற ஒரு ஏரியாவுக்கு பேர் வருது சேத்துப்பட்டு அப்படின்னு சொல்றோம். இது வந்து இவரோட பேர் தான். இவரோட பேர் வந்து இன்னும் அழியாம இருக்குன்னா அந்த சேத்துப்பட்டு வரலாறும் இதுல இருந்து தான் ஆரம்பிச்சது. இவரோட பேர் தான் வந்து சேத்துப்பட்டு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த சேத்துப்பட்டு கூப்பிட்டு இருக்கோம். சரி, இந்த கதை மூலியமா, இந்த இவரோட வரலாறு மூலியமா உங்களுக்கு என்ன கருத்து தோணுதோ அதை வந்து கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.